நண்பர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை எல்லாருமே சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். சினிமா அப்படின்னு சொல்லி வரும்போது சில படங்களை வந்து நம்ம காலம் கடந்து காலம் தாழ்த்தி தான் அங்கீகரிப்போம். இல்லை ஒரு படத்தினுடைய வெற்றி, இல்லை அந்த படத்தினுடைய கதை, அந்த படத்தினுடைய திரைக்கதை, அதில் எப்படியான விஷயங்களை வந்து உட்புகுத்தி இருக்காங்க, எந்த மாதிரியான டீட்டெயிலை ஒரு படத்தில் சொல்கிறாங்க அப்படின்றத சில நேரங்களில் சில படங்கள் பல வருடங்கள் கழித்து தான் நமக்கு வந்து உணர்த்தும். கமல்ஹாசன் கேரியரில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய படங்கள் இப்படி காலம் கடந்து போற்றப்பட்டிருக்கு. உதாரணமாக சொல்லணும்னா கூட அன்பே சிவம், விஸ்வரூபம், தசாவதாரம், இப்படியான பல படங்களை பத்தி இப்போ இந்த நாளில் பேசுறாங்க. ரொம்பவே நல்ல படம் அப்படின்னு சொல்றாங்க. சுந்தர்சி இப்படி ஒரு படம் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி அன்பே சிவம் பத்தி பேசுறாங்க. ஏன் மன்மதன் அம்பு, ஹேராம் இப்படியான படங்களை பத்தி கூட இப்போ பேசுறாங்க. ஆனா இந்த படங்கள் எல்லாம் வந்த நேரத்துல அந்த படங்களுக்கு வேண்டிய ஒரு ஆதரவு கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டா அது கேள்விக்குறிதான். அப்படியான பல படங்கள் கமல்ஹாசன் கிட்ட இருக்கு. கமல்ஹாசன் பிளாக் பஸ்டர்ஸ் அப்படின்னு சொன்னா அதுல நிறைய படங்களை இதுக்குள்ள நம்ம சேர்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் கமல்ஹாசன் பேசுகிற விஷயங்கள், அவர் வந்து ஒரு மேடையில் பேசினாலும் சரி, இல்லை அவர் குறைந்தபட்சமாக ஒரு ட்வீட் போட்டாலும் சரி, இதெல்லாம் புரிய மாட்டேங்குது எங்களுக்கு அப்படின்னு சொல்லி குற்றம் சாற்ற இளைஞர்கள் இன்னைக்கும் நம்ம மத்தியில் பல பேர் இருக்காங்க. 1980 இதயம் பேசுகிறது அப்படின்ற ஒரு சஞ்சிகைக்காக ஒரு கதை எழுதுகிறார் கமல்ஹாசன். அந்த கதையினுடைய பெயர் தாயம். அந்த கதை வந்து என்ன அப்படின்னா, ஒரு அண்ணன் தம்பி, அந்த அண்ணன் தம்பிக்குள்ள நடக்கிற ஒரு பாச போராட்டம். அண்ணனை காப்பாத்துறதுக்காக தம்பி நிறைய விதத்துல முயற்சி செய்யறாரு. அதை வந்து அந்த கதை பேசிச்சு. 1984 இந்த சஞ்சிகை வெளிவந்து ரொம்பவே புகழ் பெற்று போயிட்டு இருக்கும் போது இதை படமாக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை கமல்ஹாசனுக்கு வருது. ஆனா அதை படமாக்குறதுக்காக அவர் யார்கிட்ட போவாரு, தன்னுடைய குருநாதர், அப்போ இருந்த மிகப்பெரிய இயக்குனர், இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் கிட்ட கமல்ஹாசன் போறாரு. போய் இப்படிதான் இந்த கதை இருக்கு, தாயம் அப்படின்ற கதை, இந்த கதையை நான் வந்து படமாக்கணும் அப்படின்னு சொல்லி கமல்ஹாசன் கேட்கிறார். கேட்கும்போது நம்ம இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் என்ன சொல்றார் அப்படின்னா, நல்ல ஒரு கதை, ஆனா இந்த கதை இப்போ டைமுக்கு அப்பாற்பட்டது. இந்த நேரத்துல இந்த படத்தை ரிசீவ் பண்ணக்கூடிய, இல்ல இந்த படத்தை புரிஞ்சு கொள்ளக்கூடிய பக்குவம் ரசிகர்களுக்கு இருக்காது. அதனால நீ வந்து இப்போ எப்படி பண்ணிட்டு இருக்கியோ அதே மாதிரி படங்கள் பண்ணிட்டு பிறகு நீ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அப்போ 1980களிலேயே இந்த கதையை படமாக்குறதுக்கு பாலச்சந்தர் ஆர்வம் காட்டல. ஆனாலும் ஒரு கதாசிரியராக, ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ற கிரியேட்டராக கமல்ஹாசனுக்கு இந்த தாயம் அப்படின்ற கதையை ஒரு படமாக்கணும்ன்ற ஆர்வம் ஆரம்பத்துல இருந்து வந்தது. எப்பவாவது ஒரு கேப் கிடைக்கணும், அதுல இந்த படத்தை, இந்த கருத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி கமல்ஹாசன் ஆசைப்பட்டாரு. 20 கழிச்சு இந்த படத்துக்கு இப்பதான் சரியான டைமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கலைப்புலி தானு கிட்ட கமல்ஹாசன் போய் இந்த கதையை சொல்லி, இந்த கதையை நம்ம படமாக்குவோம், மிகப்பெரிய பொருட்செலவுல அந்த காலத்தில் எடுக்கப்பட்ட படமா இந்த படம் பேசப்படும், இந்த படத்தை கண்டிப்பா ஆடியன்ஸ் ஏத்துக்குவாங்க அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தையும் கமல்ஹாசன் கலைப்புலி எஸ் தானு கிட்ட கொடுக்கிறாரு. சரி அப்படின்னு அந்த படம் வந்து டேக் ஆஃப் ஆகுது. அந்த படத்தை பண்றதுக்காக முயற்சி செய்யறாங்க. இந்த படத்துல வந்து யார டிரெக்டரா போடலாம் அப்படின்ற ஒரு கேள்வி அவங்களுக்குள்ள வருது. ஏற்கனவே சில படங்கள், பம்மல் கே சம்பந்தம், நலதமயந்தி போன்ற படங்கள் எல்லாம் வந்து மிஸ் ஆகி போனதுனால சுரேஷ் கிருஷ்ணாவை இந்த படத்துக்கு டைரக்டரா போடுவோம், இயக்குனராவும் சுரேஷ் கிருஷ்ணாவை போடுவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்துல தான் இந்த படத்தை ஆரம்பிக்கிறாங்க. இந்த படத்தை ஆரம்பிக்கும் போது அவங்க மைண்ட்ல இருந்த ஹீரோயின் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்ரன். உங்களுக்கு தெரியும், கமல் சிம்ரன் ஜோடி அந்த காலத்துல பெரிதாக பேசப்பட்ட ஒரு ஜோடி. அதனால சிம்ரனை இந்த படத்துக்குள்ள போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி சிம்ரனை போடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு இசையமைப்பாளர் வேண்டும், அதனால கலைப்புலி தானுவுக்கு மிகவும் பரிச்சயமான ஒருவர் ஹாரிஸ் ஜெயராஜ். ஹாரிஸ் ஜெயராஜை போய் மீட் பண்ணி அணுகிறாங்க இந்த படத்துக்கு இசையமைப்பாளராக போறதுக்கு. ஆனா அந்த நேரத்தில் மின்னிலைய படத்துக்கு ஒப்பந்தமாக இருந்ததுனால ஹாரிஸ் ஜெயராஜ் அதை மறுக்கிறாரு. பிறகு சில பல காரணங்களால சிம்ரனாலையும் இந்த படத்துல நடிக்க முடியாம சிம்ரனும் இந்த படத்துல இருந்து விலக வேண்டிய ஒரு நிர்பந்தம் அவங்களுக்கு ஏற்படுது. ஹாரிஸ் ஜெயராஜ் நிராகரிச்சதுக்கு பிறகு இந்த படத்துக்கு சங்கர் ஏசான் லாய வந்து இசையமைப்பாளராக போடும் அப்படின்னு சொல்லிதான் 2000 இந்த படம் எடுக்கப்படுது. அந்த காலகட்டத்தில் 7 கோடி ரூபாய் பட்ஜெட்ல ஆரம்பிக்கப்பட்ட படம் பிறகு முடியும் போது கிட்டத்தட்ட 25 கோடிகள் வரைக்கும் செலவானது. உங்களுக்கு தெரியும், அந்த நேரத்தில் வந்து அதிக பொருட்செலவில் எடுக்கப்பட்ட ஒரு படம் என்ன அப்படின்னு கேட்டால் அது ஆளவன் தான் திரைப்படம். பொருட்செலவு இல்லைன்னா கமலுடைய பழைய கதை அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த படம் என்ன ஒரு மெசேஜை சொல்லுது அப்படின்ற கேள்வி இன்னைக்கு வரைக்கும் தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில் இருக்கு. நீங்க ஹாலிவுட் எடுத்தீங்க அப்படின்னா, ஹாலிவுட்ல பழைய காலத்துல இருந்து 1960 இருந்தே இந்த சைக்காலஜிக்கல் த்ரில்லர் அப்படின்ற ஒரு ஜோனர் வெகுவாக பேசப்படுற ஒரு ஜோனர், ரொம்பவே பிரபலியமா சினிமாவில் இருக்கிற ஒரு ஜோனர் தான் இந்த சைக்காலஜிக்கல் த்ரில்லர். ஆனா தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவுக்கு இந்த சைக்காலஜிக்கல் த்ரில்லர் அப்படின்றது புதிய ஒரு விஷயம். எங்க ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லரை தமிழுக்குள்ள கொண்டு வந்தாலும் அது ஒரு கொலைகளை கண்டுபிடிக்கிற ஒரு கிரைம் சப்ஜெக்டாகத்தான் மாறும். அப்படித்தான் இன்னைக்கு வரைக்கும் எல்லா படங்களும் வந்துட்டு இருக்கு. 2000 பிறகு கூட ராட்சசன் போன்ற படங்கள் வந்தாலும் அதுவும் ஒரு கிரைம் த்ரில்லர் சப்ஜெக்டாகத்தான் வரும்.
ஆனா சைக்கோலாஜிக்கலி பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு அந்த சைக்கோலாஜிக்கலி பாதிக்கப்பட்டதுனால எப்படியான மாற்றங்கள் ஏற்படுது, அவங்களுடைய மூளை எப்படி சிந்திக்கும் அப்படின்ற பல விஷயங்களை பேசுகிற படம் தான் இந்த ஆளவந்தான் படம். ஆனா அந்த காலத்திலையும் சரி, ஈவன் அதை 2023 திருப்ப ரிலீஸ் பண்ணப்போவும் அந்த படத்தை சரியாக மக்கள் ஏற்றுக்கொள்ளல அப்படின்றதான் உண்மை. ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் எடுக்கும்போது மிகப்பெரிய சவால் அந்த இயக்குனருக்கோ அந்த படைப்பாளனுக்கோ இருக்கும். அது என்ன அப்படின்னா, அந்த படத்துல அந்த பாதிக்கப்பட்டவர் வந்து எதனால பாதிக்கப்பட்டார் அப்படின்ற விஷயத்தை வந்து ஜஸ்டிஃபை பண்ணணும். அந்த கதாபாத்திரத்தோட ரசிகர்கள் கனெக்ட் ஆகணும். இந்த கதாபாத்திரத்துக்கு நடந்த அதே விஷயம் எனக்கு நடந்திருந்தா நானும் இப்படியாக பாதிக்கப்பட்டிருப்பணும் அப்படின்ற ஒரு ஏக்கம் பார்வையாளர்களுக்கு வரணும். அதை இந்த படம் கொடுத்துச்சா அப்படின்னு கேட்டா, சில பேருக்கு கொடுத்தது சில பேருக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம். சித்தியால பாதிக்கப்படுற இரண்டு குழந்தைகள், ஒரு தகப்பனால, ஒரு பொறுப்பற்ற தகப்பனால பாதிக்கப்படுற இரண்டு குழந்தைகள் ஒரு சந்தர்ப்பத்துல பிரிய வேண்டி வரும்போது ஒருவன் நல்லிடத்துக்கு போறான், இன்னொருவன் வந்து அதே அந்த நரகத்துக்குள்ள போறான். அப்படி போகும்போது பூவா தலையா அப்படின்ற ஒரு நாணயத்தினுடைய முடிவு தான் அவங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்குது. அதனால பெண்கள் எல்லாருமே கெட்டவங்க, அவங்க எல்லாருமே நம்மளை பழி வாங்குவாங்க, அவங்க எல்லாருமே நம்மளை கஷ்டப்படுத்துவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தோட வளர்ற நந்து அப்படின்ற கேரக்டர், இந்த விஜய் அப்படின்ற மத்த கமலஹாசனை காப்பாத்துற மாதிரியான ஒரு கதை தான் இது ஆளவந்தான் படத்தினுடைய கதை. இந்த படம் வந்த நேரத்துல வெகுவாக பேசப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இடையில வர ஒரு 10 நிமிஷம், இந்த 10 நிமிஷமும் நிறைய கார்ட்டூன் கேரக்டர்ஸால போட்டு, அப்புறம் இந்த படத்துல சம்பந்தமே இல்லாத ஒரு காட்சியாக ஒரு 10 நிமிஷம் வந்திருக்கும். ஆனா இந்த இடத்துல கமலஹாசன் மிகச்சிறப்பாக தன்னுடைய டெக்னிக்கல் நாலேஜை யூஸ் பண்ணியிருப்பார் அப்படின்னு தான் சொல்லணும். என்ன காரணம் அப்படின்னா, தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நீங்க காதல், சண்டை, இல்ல விரக்தி, இல்ல சோகம் எப்படியான காட்சியையும் காட்சிப்படுத்த முடியும். ஒரு விஷுவல் மீடியமாக இருக்கிற சினிமாவில் ஒருவருக்கு போதை வந்தா எப்படி இருப்பார் அப்படின்றத காட்டுறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு குடிகாரனை காட்டணும், இல்லைன்னா ஒருத்தர் குடிச்சிருக்காரு, இல்லை ஒரு போதைப் பொருளை பாவிச்சிருக்காரு அப்படின்னா ஒரு நபரை நமக்கு காட்ட முடியும். அவர் தள்ளாடுற மாதிரியோ, இல்லை அவர் வாயில உளர்ற மாதிரியோ, இப்படி காட்சி மூலமாக அவர் இப்படியான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு, ஏதோ ஒரு விஷயத்த வந்து அவர் உள்ள எடுத்திருக்காரு அப்படின்றத காட்ட முடியும். ஆனா அது அவங்களுக்குள்ள, அவங்களோட மூளைக்குள்ள அது எப்படி இருக்கும், அவங்களுடைய மூளைக்குள்ள அது என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணும் அப்படின்றத சினிமாவில் ஆடியன்ஸுக்கு காட்டுறது அப்படின்றது பெரிய சவாலான விஷயம். அந்த விஷயத்த மிக தெளிவா ஒரு கார்ட்டூன் கேரக்டர் மூலமாக, டிவியில இருக்கிறவங்க வெளியே வருவாங்க, ஒரு கட்டத்துல அம்மா வருவாங்க, ஒரு கட்டத்துல டாக்டர் வருவாரு, இப்படியான பல காட்சிகள் மூலமாக சைக்கோலாஜிக்கலி பாதிக்கப்பட்ட, மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு போதை எப்படி ஏற்படும் அப்படின்றத இந்த படத்துல மிக தெளிவா அழகாக காட்டியிருப்பார் கமலஹாசன். இந்த காலத்துல கூட பிள்ளை வளர்ப்பது எப்படி, பிள்ளைகளுக்கு முன்னுக்கு பேரண்ட்ஸ் ஃபைட் பண்ணக்கூடாது, அவங்களுடைய சைக்கலாஜிக்கல் ஸ்டேட் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்ற பல விஷயங்களை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம், கலந்துரையாடிட்டு இருக்கோம். ஆனா 20 வருஷத்துக்கு முன்னாலேயே இப்படியான ஒரு சப்ஜெக்டை மிக தெளிவாக கமலஹாசன் ஆளவந்தான் அப்படின்ற படத்துல கொடுத்திருந்தாரு. ஆனா கமல்ஹாசனுடைய பம்மல் கே சம்பந்தம், பஞ்சதந்திரம், தெனாலி மாதிரியாக இந்த படம் பேசப்படல அப்படின்றது கமலஹாசனுக்கு மிகவும் வருத்தமான ஒரு விஷயமாகவே இருந்து வந்தது. ஒரு படத்தை நம்ம பார்க்கும்போது அந்த படம் நமக்கு ஒரு செய்தியை சொல்றதாக இருக்கணும், இல்ல ஒரு கடந்த காலத்தையோ, இல்ல ஒரு அனுபவத்தையோ நமக்கு கொடுக்கறதாக இருக்கணும். அப்படியாக கமலஹாசனுடைய அன்பே சிவம் கொடுத்த மாதிரி, இல்ல ஹேராம் கொடுத்த மாதிரி, இல்ல மகாநதி கொடுத்த மாதிரி கண்டிப்பா ஒரு நல்ல மெசேஜை இந்த ஆளவந்தான் படம் கொடுத்திருந்தது. ஆனா 1980களில் பாலச்சந்தர் சொன்ன மாதிரியே அந்த படத்தை ரிசீவ் பண்ணக்கூடிய பக்குவம் ரசிகர்களுக்கு 2000 கூட வரல அப்படின்றதுதான் ஒரு கவலையான விஷயம். இந்த ஆளவந்தான் படம் நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. அந்த படம் உங்களுக்குள்ள எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்தியது, இல்ல உங்களுக்கு அந்த படம் பிடிச்சிருந்ததா, இல்ல அந்த படத்தை இதை விட ஸ்பெஷலா எடுத்திருக்கலாம், இல்ல அந்த படம் கொஞ்சம் போரிங்கா இருந்ததா அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா அதுக்கு முதல்ல கமலஹாசன் போன்ற ஒரு மிகச்சிறந்த கலைஞரை, கமல்ஹாசன் அப்படின்ற ஒரு பெரிய படைப்பாளனை நம்ம வந்து பல இடங்கள்ல ரெக்கக்னைஸ் பண்ணலையோ அப்படின்ற ஒரு ஏக்கம் சராசரி சினிமா ரசிகர்களுக்கு கூட இருக்கும். இப்படியாக காலத்தால கொண்டாட மறந்த ஒரு காவியம் அப்படின்னா இந்த ஆளவந்தான் திரைப்படம். இந்த ஆளவந்தான் படத்தை நீங்க இப்போ போய் பாருங்க. இந்த படத்துல இருக்கிற மெசேஜ், இந்த படம் சொல்ற விஷயங்கள், இந்த படத்துல ஒருவன் பாதிக்கப்பட்டவனுடைய பார்வையில உலகத்தை எப்படி பார்க்கணும் அப்படின்ற பல விஷயங்களை சொல்லுது. தமிழ் சினிமாவில் வந்த மிக முக்கியமான படமான இந்த ஆளவந்தான் படத்தினுடைய சில விஷயங்களை பத்தி உங்களோட பகிர்ந்து கொள்றதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. நன்றி.